வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 8ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் ஒளியியல் பாடம் பார்த்துட்ருக்கோம். போன பாடப்பகுதியில் நம்ம ஒரு மதிப்பெண் வினாக்கள் முடித்தாச்சு. இன்றைக்கி இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போகிறோம். ஹொப்துரோமன் பாருங்கள், சுருக்கமாக விடையளி. முதல் கேள்வி, அதிர்வுகள் என்றால் என்ன? அதிர்வுகள்ன்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தப்பட்டால் ஒளி உருவாகிறது. அதிர்வு என்பது ஒரு பொருளின் முன்னும் பின்னுமான இயக்கமாகும். இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தப்பட்டால் ஒளி உருவாகிறது. அதிர்வு என்பது ஒரு பொருளின் முன்னும் பின்னுமான இயக்கமாகும். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கேள்வி, ஒளி ஒளியை விட வேகமாக பயணிக்கிறது என்பதை காட்ட ஒரு உதாரணம் தருக. அதாவது சவுண்டை விட லைட் வந்துட்டு வேகமானது, அதுக்கான உதாரணம் கேட்குறாங்க. கவனிங்க, அதுக்கு எடுத்துக்காட்டு மின்னல் சொல்லலாம். ஒளியை விட ஒளி வேகமாக பயணம் செய்யும். ஒரு மின்னல் தாக்கும் போதெல்லாம் முதலில் மின்னலை பார்க்கிறோம், பின்னர் சிறிது நேரம் கழித்து இடி கேட்கின்றோம். ஆமாவா? ஏன் அப்படின்னா, ஒளியை விட, அதாவது சவுண்டை விட லைட் வந்துட்டு வேகமாக பயணிக்கிறது. அந்த காரணத்தினால தான் நம்ம முதல்ல மின்னல் பார்க்குறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம இடியை கேட்குறோம். ஓகேவா? அடுத்து மூணாவது கேள்வி, ஒளியின் உறப்பை 4 மடங்கு அதிகரிக்க அதிர்வுகளின் வீச்சு எவ்வளவு மாற்றப்பட வேண்டும்? அதாவது ஒளியோடைய உறப்பை 4 மடங்கு அதிகரிக்கணும் அப்படின்னா அதிர்வுகளின் வீச்சு எவ்வளவு மாற்றப்பட வேண்டும்னு கேட்குறாங்க. சரியா? நம்மளுக்கு தெரியும் ஒளியின் உறப்பு அதன் வீச்சை பொறுத்தது அப்படின்னு தெரியும். சரியா? ஒளியினுடைய உறப்பு அதன் வீச்சை பொறுத்தது. எனவே ஒளியின் உறப்பை 4 மடங்கு அதிகரிக்க அதிர்வுகளின் வீச்சு 4 மடங்காக மாற்றப்பட வேண்டும். ஓகேவா? அப்போ வீச்சு எத்தனை மடங்கு நம்ம மாற்றுறோம் அப்படின்னாக்க 4 மடங்காக மாற்றுறோம். ஓகேவா? பதில் பாருங்கள், ஒளியின் உறப்பு அதன் வீச்சை பொறுத்தது. எனவே ஒளியின் உறப்பை 4 மடங்கு அதிகரிக்க அதிர்வுகளின் வீச்சு 4 மடங்காக மாற்றப்பட வேண்டும். 4வது கேள்வி பாருங்கள், மீ ஒளி ஒளி என்றால் என்ன? மார்க் பண்ணிக்கோங்க. மீ ஒளின்றது நமக்கு தெரியும், 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒளி மீ ஒளி ஒளி என அழைக்கப்படுகிறதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? நம்மளுக்கு தெரியும் மனிதனால் கேட்டுணரக்கூடிய ஒளி வந்து 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ மீ ஒளின்றது என்னென்னா 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து 5வது கேள்வி பாருங்கள், இசைக்கும் இறைச்சலுக்கும் 2 வேறுபாடுகளை தருக. வேறுபாடுன்னா மட்டவணை போட்டுக்குவோம், ஒரு பக்கம் இசை ஒரு பக்கம் இறைச்சல் எழுதிக்கலாம். முதல் பாயிண்ட் பாருங்கள், இசைக்கு ஒழுங்கான மற்றும் சீரான அதிர்வுகளால் இசை உருவாக்கப்படுகிறது இல்லையா? அப்போ ஒழுங்கான சீரான அதிர்வுகள் இருந்துச்சுன்னா இசை வந்து உருவாகுதுன்னு சொல்கிறோம். அதே இறைச்சல் பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகளால் இறைச்சல் உருவாக்கப்படுகிறது. அப்போ ஒழுங்கற்ற சீரற்ற அதிர்வுகள்னால தான் இறைச்சல் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இசையில் 2வது பாயிண்ட் பாருங்கள், காதுகளுக்கு மகிழ்ச்சியான உணர்வை தரும், கேட்கறதுக்கே இனிமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது இறைச்சல் வந்து பாருங்கள், காதுக்கு விரும்பத்தகாத உணர்வை தரும், அதை கேட்டாவே நம்மளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்த கேள்வி, ஒளி மாசுபாட்டின் விளைவுகள் யாவை? ஒளியோட மாசுபாட்டினால் நமக்கு என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது? 2 மதிப்பெண் வினாக்கள்ன்றதுனால 2 பாயிண்ட் போதுமானது. நம்ம 3 பாயிண்ட் குறிச்சிக்கலாம். இறைச்சலானது எரிச்சல், மன அழுத்தம், பதட்டம் மற்றும் தலைவலி ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடும். இந்த எரிச்சல் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுக்கு வந்து பார்த்தோம்னா மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் தலைவலியும் ஏற்படுத்துது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இறைச்சல் நீண்ட காலத்திற்கு கேட்கும்போது ஒரு நபரின் தூக்க முறை மாறக்கூடும். சரியா? அதிகமாக இந்த இறைச்சல் கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னா அவங்களோட தூங்கக்கூடிய முறை கூட மாறும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 3வது பாயிண்ட் பாருங்கள், இறைச்சல் தொடர்ந்து கேட்கும்போது செவிப்புலன் திறனை பாதிக்கலாம். சரியா? தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அவங்க கேட்கக்கூடிய திறனை கூட அவங்க இறக்கலாம்னு சொல்கிறோம். சில நேரங்களில் இது செவிப்புலன் இழப்புக்கு வழிவகுக்கிறது. தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களோட காது கேளாண்மை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள், ஒளி மாசுபாட்டினை குறைக்க எடுக்க வேண்டிய 2 நடவடிக்கைகளை குறிப்பிடுக. அதுக்கு பதில் குறிச்சுக்கோங்க, சமூக மத மற்றும் அரசியல் விழாக்களில் ஒளி பெருக்கிகளை பயன்படுத்துவதற்கு கடுமையான
வழிகாட்டுதல்கள் அமைக்கப்பட வேண்டும். சரியா? இப்போ எங்கேயாச்சும் வந்துட்டு அரசியல், பொதுக்கூட்டம், விழாக்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து பார்த்தோம்னா லவுட் ஸ்பீக்கர் நம்ம பயன்படுத்த வந்து குறைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அனைத்து வாகனங்களும் குறைவான ஒலி எழுப்பும் சைலன்சர் கொண்டிருக்க வேண்டும். சரியா? அப்போ எல்லா வாகனங்கள்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியான ஒலி ஏற்படுத்தக்கூடிய சைலன்சர் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து எட்டாவது கேள்வி பாருங்கள். பின்வரும் சொற்களை வரையறுக்கவும். முதல்ல வந்து வீச்சு, ரெண்டாவது உறப்பு. சரியா? நம்ம வீச்சுன்னா என்னென்னு குறிச்சிக்கலாம். அலையின் வீச்சு என்பது மையப்புள்ளியில் இருந்து துகளின் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி ஆகும். அதாவது ஒரு அலை வந்து பரவுது அப்படின்னா அதனுடைய மையப்புள்ளியிலிருந்து துகளினுடைய அதிகபட்ச இடப்பெயர்ச்சி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வீச்சுன்னு சொல்கிறோம். சரியா? இதை ஏ என்ற எழுத்தால் குறிப்பிடுகிறது. வீச்சின் அலகு மீட்டர். வீச்சினோட அலகு என்ன? மீட்டர். ஓகேவா? அடுத்து ஆ வந்து உறப்பு. உறப்புன்றது பாருங்கள், மெல்லிய அல்லது பலவீனமான ஒளியை உரத்த ஒளியிலிருந்து வேறுபடுத்துவதற்கு உதவும் ஒளியின் சிறப்பியல்பே உறப்பு என வரையறுக்கப்படுகிறது. அப்போ உறப்புன்றது என்னென்னு பார்த்தோம்னா மெல்லிய அல்லது பலவீனமான ஒளி வந்து உரத்த ஒளியிலிருந்து வேறுபடுத்துவதற்கான உதவக்கூடிய ஒளியினுடைய சிறப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், உறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்த கேள்வி, ஒளி மாசுபாட்டை குறைக்க மரங்களை நடுவது எவ்வாறு உதவுகிறது? இந்த மரங்கள் நடுறதுனால ஒளியினோட மாசுபாட்டை குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயம் குறைக்க முடியும். கொடுத்துருக்காங்க பாருங்கள், தண்டுகள், இலைகள், கிளைகள், மரம் போன்ற தாவர பாகங்கள் ஒளியை உறிஞ்சுகின்றன. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய ஒளி எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, உறிஞ்சப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒளியை உறிஞ்சுவதில் முக்கியமாக ஒளி மாசுபாட்டை குறைக்க மரங்கள் நடுவ அவசியமாகிறது. சரியா? அப்போ மரங்களை வந்து நம்ம நடுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒளி மாசுபாட்டை மிக மிக குறைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இது இரண்டு மதிப்பெண் வினாக்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. புக்கில் இல்லாததை வந்து இந்த மாதிரி பேப்பரில் எழுதி உங்களோட புக்கில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த பாடப்பகுதியில் வந்து பார்த்தோம்னா ஐந்து மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம். நன்றி.